என்ன சவுண்ட் அது, விசில் சவுண்டு. என்ன பண்ணோம், போகணுமா? சரி சரி, கூப்பிட்டு போகிறேன். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். காலையில் வழக்கம் போல் என்னோட முதல் வேலை, வெளியே கூப்பிட்டு வாக்கிங் போயிட்டுருக்கேன். இன்னைக்கு வந்து எனக்கு வேலைக்கு வந்து லீவு, அதனால் வீட்டில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சிக்கன் குழம்பு நான் பண்ணேன். சரி, நீ இவ்வளோ கிட்ட உட்காந்து டீ பார்க்காத, பின்னாடி வா. இந்த ரெண்டு மீனும் சண்டை போடுது, அதனால இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக எடுத்து விட்டுருக்கேன். இது ஒயிட் கலர் ஃபைட்டர். இங்கே ஒரு அழகான ஒரு ஃபைட்டர் இருக்காரு என்கிட்ட, ரெட் கலர் ஃபைட்டர். சாப்பிடலாம் நம்ம, சாப்பிட்டியா நீ? வந்து என்னோட ஏஞ்சல் ஃபிஷ்ஷு. ஃப்ரிட்ஜில் ஏதாவது சாப்பிட இருக்கான்னு தெரில. இல்லை, எல்லாம் பால் எல்லாம் அப்படி அப்படியே இருக்குது, சமைச்சு தான் சாப்பிடணும் போல். இப்போ வந்து பர்லிங்டன் ஒரு கடை இருக்குது, அந்த கடைக்கு போகிறோம். அது துணி கடை தான். இது வந்து நியூயார்க்கில் இருக்குது, ஆனால் ஹெய்டியும் எங்கள் கூட தான் வரான். இதுக்கு வந்து ஜெர்னல் ஸ்கொயர்லேருந்து நம்ம ட்ரெயின் பிடிக்கணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டிக்கெட் எடுக்கிற மிஷின். அஸ்தி வந்து பேக்குள்ளே போட்டாச்சு ட்ரெயினில். நம்ம வந்து அஃபீஷியலாக நியூயார்க்குள்ளே வந்துட்டோம். இப்போது நியூயார்க்னால் இப்படி தான் பிஸியாக இருக்கும், எப்போவுமே நைட் ஆனாலும் இப்படி தான் இருக்கும். வந்து பேக் உள்ளே போட்டு ஃப்ரண்ட்டில் கார்ட்டில் உட்கார வச்சாச்சு. ஹெடி ஜாலியாக உட்காந்துருக்கான். ஓகே, ஃபோட்டோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும், சீப்பான ப்ரைஸில் கிடைக்கும். ஃபேக்ட்ரி அவுட்லெட் மாதிரி எல்லா ப்ராண்டுமே கிடைக்கும். ஷாப்பிங் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடு கிளம்ப வேண்டியதுதான். பாத் ட்ரெயின்ஸ் போனோம் நியூ ஜெர்சிக்கு. நியூயார்க் உள்ள போகிற சப்வே வந்து அங்கே போனோம். அந்த இடத்துல ஸோ நம்ம போகிறது வந்து ஜெர்னல் ஸ்கொயரு. பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் ட்ரெயின் வருது. இதில் வந்து டிக்கெட் எடுக்கணும். நம்ம நான் ஆல்ரெடி ரீசார்ஜ் பண்ணிவிட்டேன்.